புதுச்சேரியில் ஆன்டிஜென் என்ற முறையில் கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்தால் முப்பது நிமிடத்தில் முடிவு தெரிந்துவிடும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கடந்த பத்தொன்பது நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மத்திய அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதாகவும் எனவே இந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி கைவிட வேண்டும் என பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி தர வேண்டும் அப்போதுதான் ஏழை எளியோர் பசியின்றி வாழும் உருவாக முடியும் என்று பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார் மத்திய மருத்துவக் கழகம் ஐசிஎம்ஆர் ஆனது இப்பொழுது புதிய மருத்துவ பரிசோதனை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த ஆன்டிஜென் என்ற முறையின் மூலமாக பரிசோதனை செய்தால் இருபத்தி அல்லது முப்பது நிமிடத்திற்குள் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும் அதன் மூலமாக கொரோனா தொற்று நோய் உள்ளவர்களை மருத்துவமனையில் நாம் சேர்க்க முடியும் கொரோனா தொற்று நோய் இல்லாதவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும்